வணக்கங்க. இது பாருங்கள், நம்ம செடி விற்பனைக்கு வச்சுருக்கோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து சின்ன இடம் கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து நம்ம பப்பாளி கண்டு குட்டியாக இருந்ததுலேருந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் வந்து இன்றைக்கி முதல்ல காய்ச்ச பப்பாளி காய் வந்து விளைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கலர் கொடுத்துருச்சு, மஞ்சள் கலராக இருக்குது. இது ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண மனசு இல்லை. அதனால் வந்து அப்படியே வந்து பறிச்சுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ கம்மியாக இருக்குது, உள்ளோண்டு தான் இருக்குது. அதிலே வந்து குட்டி குஞ்சிலேருந்து நமக்கு இருந்துச்சு பாருங்கள், செவந்துருச்சு. இன்னும் ரெண்டு நாள் கழித்து நல்லா பழுத்துரும், பழுத்த ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வீட்டு தோட்டத்தில் முதல் அறுவடை பப்பாளி பழம். எவ்வளோ கலராக இருக்கு பாருங்கள், மரத்தில் நல்லா வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டுறதுக்கு மனசில், ஏன்னா டெய்லி வந்து வந்து பார்த்துட்டே இருக்கேன் வளர்த்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அறுவடை பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து காய்ச்சி பிஞ்செல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இதை விட அதுதான் நான் அந்த கீழே இருந்து ரெண்டாவது கீழே முதல் இருக்கு பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு விலையுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, முதல்ல வந்த பிஞ்சே வந்து நமக்கு வந்து முதல் அறுவடையாக கிடச்சிருச்சு பாருங்கள். இது வெயிட்டு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும், ஏன்னா நம்ம பழம் வாங்கியிருக்கோம்ல, அதனால். மற்றபடி எனக்கு வெயிட்டெலாம் அளவு தெரியாது பாருங்கள். தேங்க்யூங்க, இதை கட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் போடுறேன். தேங்க்யூ.